இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு அம்மா வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 பாட்டில்ஸ்க்கு வந்தது. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்ல எண்ணெய் உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, ஸோ நம்மளும் வேலைக்கு போகிறனால ஸ்கூலுக்கு பசங்களுக்கு இனிமேல் டெய்லி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு மம்மி வந்த கையோடையே இதை பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ 2 பாட்டில் தூக்கி நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன், 1 பாட்டில் யூஸுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். லஞ்சுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கேரளா சிக்கன் கறி தான் செஞ்சேன், வேறு எதுவும் செய்யலை. தென் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஈவினிங் வந்து வெஜ்ஜு சாண்ட்விஜ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சரிங்க வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சரி, அதனால் மயிலாப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். இதை செஞ்சு ரெடி பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு தான் போனோம். இங்கே ட்ரெயின் பிடிச்சி தான் மயிலாப்பூர் போனோம். மயிலாப்பூரில் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா, சும்மா இதை குட்டி குட்டி பர்ச்சேஸ் நல்லாயிருக்கும் மயிலாப்பூரில் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் குட்டி குட்டி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் லேட்டராக. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ட்ரௌசர் கடைன்னு சொல்லிட்டு ட்ரௌசர் தாத்தா அவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையில் வந்து சிக்கன் கறி தோசை வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சீயிங் த ப்ளாக். தேங்க்யூ.